தொடர் மழையால் மாஹேவில் வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க செய்தியாளர் ரஹ்மான் இணைந்திருக்கிறார். ரஹ்மான், வீடுகளை வெள்ளம் சூழ்ந்திருக்கிறது, மக்கள் பாதுகாப்பாக இருக்கிறார்களா? மக்களை அங்கிருந்து வெளியேற்ற ஏதாவது நடவடிக்கை எடுத்திருக்கிறார்களா? அதாவது கேரளா மாநிலத்திலே பருவமழை தீவிரமடைந்திருக்கின்ற நிலையிலே அங்கிருக்கக்கூடிய கண்ணூர் மாவட்டம் மற்றும் கோழிக்கோடு மாவட்டம், இந்த இரண்டு மாவட்டமே இந்த மழை வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கின்றது. அந்த மாவட்டங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய புதுச்சேரி மாநிலத்துடைய மாஹே பிராந்தியமாகும். அந்த பகுதியிலும் வெள்ளம் இன்று காலை முதல் மழை தீவிர கனமழை பெய்ததன் காரணமாக வெள்ளப்பெருக்கெடுத்து வருகின்றது. உடனடியாக தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய மக்களை படகு மூலம் மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறார்கள். மேலும் இந்த மழையுடைய தீவிரம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்திருக்கிறது. ஆகவே பாதுகாப்பான இடத்தில் தங்க வைத்திருப்பவர்களுக்கு கூட பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கும் என்று பேரிடர் மேலாண்மை துறை கருதுகின்றது. இதைத் தொடர்ந்து பேரிடர் மேலாண்மை துறை அதிகாரிகளை 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருக்கும்படி புதுச்சேரி அரசு அவர்களுக்கு உத்தரவிட்டிருக்கின்றது. மேலும் தேவைப்படும் கேரளாவில் இருந்து தேசிய பேரிடர் மீட்பு குழுவினை அந்த பகுதிக்கு கொண்டு வருவதற்காக திட்டமிட்டிருக்கிறார்கள். தற்போதைய வரை அங்கிருக்கக்கூடிய மக்களை பாதுகாப்பாக வெளியே கொண்டு வந்து விட்டார்கள். இந்த மழை மேலும் தீவிரமடையும் பட்சத்திலே இந்த கேரளாவை ஒட்டியிருக்கக்கூடிய கண்ணூர் மாவட்டம் மற்றும் கோழிக்கோடு வெகுவாக பாதிக்கப்படும் என்று தெரிய வருகின்றது. அங்கு ஆறுகளிலே வெள்ளப்பெருக்கெடுத்து நகர்ப்பகுதியிலே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அந்த ஆறுகள் இந்த மாஹே வழியாகத்தான் கடலிலே கலக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. ஆகவே வெகுவாக இந்த பகுதி பாதிக்கும் பட்சத்திலே தேசிய பேரிடர் மீட்பு குழு உடனடியாக அங்கு வருவதற்கான வாய்ப்பு இருக்கின்றது. புதுச்சேரி அரசு இந்த விவகாரத்தை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டிருக்கின்றது. தேவைப்படும் இங்கிருந்து ஒரு அமைச்சரை அங்கு அனுப்பி மீட்பு குழு மற்றும் பொதுமக்களுக்கு தேவையான நிவாரணங்களை வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்ய வேண்டும் என்றும் முதலமைச்சர் ஆலோசித்து வருகின்றார். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரஹ்மான்.